விசுவாசத்திலே நாம் நங்கூரமாய் இருக்க வேண்டும் என்று தம்முடைய அடிச்சுவட்டை நமக்கு வைத்து சென்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் விசுவாசத்திற்காய் போராட வேண்டும் என்ற தலைப்பிலே உங்களோடு ஒரு அரை மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். யூதா எழுதினதான நிருபம் முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு முந்தைய புத்தகம் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் என்று வேதாகமத்திலே அங்கு ஹெட்டிங் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறவர்கள் தாங்கள் முன்பதாக வந்து அந்த பரிசை தட்டிவிட வேண்டும் என்று ஒருவரை மற்றவர் முண்டி எடுத்து ஓடுவது பழக்கம். பவுலும் அதை நமக்கு அங்கு சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9:24 நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9:24 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஸ்போர்ட்ஸில் நமக்கு தெரியும், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு முதலாவது நல்ல ரெஸ்ட் இருக்கணும், நல்ல தூக்கம் இருக்கணும், ஸ்ட்ரென்த் இருக்கணும், அதுக்கு வேண்டிய பயிற்சி இருக்கணும், அப்பொழுது நம்ம ஜெயிக்க முடியும். ஆனால் அந்த ரேஸில் இருக்கிறவர்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் என்பது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். பட் கிறிஸ்தவத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படிங்கிறார். 10 பேர் முன்னாடி வந்தாலும் 10 பேருக்கும் அங்கே ப்ரைஸ் உண்டு. அப்போது அவசியம் என்ன அப்படின்னா, வி ரெக்வயர் டு எஜுகேட் அவர் செல்ஃப். நாம் நம்மை நாமே அதற்கு சரிப்படுத்தி கொள்ள வேண்டும், சீர்படுத்தி கொள்ள வேண்டும், அப்பொழுது நாம் அந்த ரேஸில் ஜெயிக்க முடியும். இப்போ விசுவாசத்திற்காக போராட வேண்டும் அப்படிங்கிற அந்த தலைப்பை உங்கள் முன்னதாக வைத்தது காரணம் என்ன? யூதா தன்னுடைய நிருபத்திலே அதை மிக அதிகமாக வலியுறுத்தி எழுதுகிறார். ஒருவரை ஒருவர் நாம் எப்படியாவது பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னாடி ஓட வேண்டும் என்கிற நோக்கம் அல்ல. இட் இஸ் நாட் தட் வி புஷ் அதர்ஸ் ஸோ தட் வி கோ ஃபார்வர்ட். நாம் முன்னாடி செல்வதற்காக மற்றவர்களை பின்னுக்கு தள்ளுவதல்ல கிறிஸ்தவம். எல்லாவரையும் சேர்த்து நாம் இழுத்து கொண்டு முன்னாடி ஓட வேண்டியது தான் அங்கு அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருவராக இந்த பூலோகத்திற்கு வந்த பொழுது இம்மிடியேட்டாக அவர் 12 பேரை தேர்ந்தெடுத்தார். அந்த 12 பேரு கூட 120 பேரை அங்கு தேர்ந்தெடுக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே 2 அதிகாரத்திலே சபை ஸ்தாபிக்கப்படும் பொழுது ஆவியானவர் அந்த 12 பேருக்கு மேலே அவர் இறங்குகிறார். சபை அங்கு ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்பொழுது 3000 பேர் அங்கு ரட்சிக்கப்படுகிறார்கள். அதற்கு பின்பு 5 அதிகாரத்தில் 5000 பேராக ரட்சிக்கப்படுகிறார்கள். அதற்கு பின்பு எண்ணிக்கையிலே வர முடியாத அளவிற்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக கிறிஸ்தவம் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. ஆனால் எங்கேயும் இண்டிவிஜுவாலிட்டி என்று மற்றவர்களை தள்ளி தான் முன்னாடி வர வேண்டிய அந்த அவசியம் அங்கு இல்லை. நமக்கு போராட்டம் என்பது ஒருவரை ஒருவர் அல்ல, நமக்கு போராட்டம் என்பது பிசாசினோடு இருக்கிறது. அப்போ விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டும் என்பது எங்கே இருக்கிறது? நாம் கூட இருக்கிற சகோதரனோடையோ, கூட இருக்கிற சகோதரியோடையோ, கூட இருக்கிற சபையாரோடு அல்லது மற்ற பிராந்திய சபையாரோடு நமக்கு போராட்டம் அல்ல, நமக்கு பிசாசினோடு போராட்டம் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:5 எடுத்தவர்கள் வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 2:5 மல்யுத்தம் பண்ணினாலும், ரெஸ்லிங் நம்ம பண்றதா இருந்தால் நமக்கு எல்லாம் நமக்கு வந்து ஃபைட் பண்ண தெரியும், பலம் இருக்கு, எல்லாம் இருக்கானா, சட்டத்திட்டத்தின்படி நம்ம அந்த ஃபைட்டை மேற்கொள்ளவில்லை என்றால், ஈவன் தோ இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங்கர், ஈவன் தோ இஃப் யூ ஆர்
பெட்டர் தேன் த எனிமி ஆர் த அப்போனன்ட் டிஸ்குவாலிஃபை ஆகிவிடுவோம். அப்போ என்னன்னா சட்டத்திட்டத்தின்படி அந்த எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். மல்யுத்தம் பண்ணுகிறவன், மல்யுத்தம் அப்படிங்கிறது பாக்ஸிங், இந்த மல்யுத்தம் பண்ணுகிறவன் அவன் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டப்படான். அப்போ இந்த ரெஸ்லிங் பண்ணுறவங்க, சாரி மல்யுத்தம் என்பது ரெஸ்லிங், அந்த ரெஸில் பண்ணுகிறவர்கள் ஒருவரிடம் போராடுகிறவர்கள் தன்னுடைய அந்த சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தான் அவன் செய்யப்பட வேண்டுமே ஒழிய இஷ்டத்துக்கு தன்னுடைய பலத்தை காண்பிக்க முடியாது. இப்போ யூதா எழுதின புத்தகத்துக்கு வருவோம். மூன்றாவது வசனத்தை எப்படி சொல்லுகிறார் பாருங்க. பிரியமானவர்களே, யூதா மூன்றாவது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தைய புத்தகம் பக்கம் 332, ஒரே ஒரு பக்கம்தான், ஒரே ஒரு அதிகாரம் தான் அதில் இருக்குது. இப்போ யூதா மூன்றாவது வசனம் என்ன சொல்கிறார், பிரியமானவர்களே பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்து உள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அவசியமாக கண்டது அது ஏன் அப்படின்னு சொன்னால், எத்தனை முறை ஒப்பு கொடுக்கப்பட்டதும் ஒரே விசை, ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டது. தமிழிலே ஒரு விசை அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லப்பட்டாலும் நிறைய ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னு எழுதியிருக்கும். ஒன்ஸ் ஃபார் ஆல், அதாவது ஒரே ஒரு முறை தான் அந்த வித்தியாசம். ஒரு விசை அப்படிங்கிற அந்த வார்த்தை தமிழிலே நாம் வேகமாக கடந்து போனாலும் அந்த வார்த்தை ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இட் வாஸ் கிவன் ஒன்ஸ் ஃபார் ஆல், அதுக்கப்புறம் இல்லை, ஒரே ஒரு விசை. ஒரு விசை அப்படிங்கிறத விட ஒரே ஒரு விசை. கிரேக்க பாஷையில் ஹீபாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹீபாக்ஸ் அப்படின்னா கன்க்ளூசிவ்லி, கன்க்ளூசிவ்லி ஒரு தடவை கொடுத்துருக்கணும்னு அவ்வளோதான். ஸோ ஒரு விசை கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம், அதற்காக நாம் போராட வேண்டும், தைரியமாய் போராட வேண்டும். இப்போது சிலர் கேட்பாங்க, இயேசு கிறிஸ்து வந்தார், ஊழியத்தில் ஈடுபட்டார், நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செஞ்சார், அவர் மறித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், 2000 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு தடவை திரும்ப ஒரு தடவை வந்துட்டு அல்லது ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு ஒரு அற்புத அடையாளங்களை நமக்கு இப்போ காட்டினா நம்ம இன்னும் வளர்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்கிற ஜனங்கள், கேட்கிற ஜனங்கள் உண்டு. ஆனால் வேதாமம் என்ன சொல்லுகிறது, ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம். அப்போது அதை நாம் புரிந்து நம்பி அதை ஏற்றுக்கொண்டு பின்பற்ற வேண்டியது தான் அவசியமே ஒழிய, மீண்டும் மீண்டும் நம்ம வந்து தேவன் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கணும், தேவன் நமக்கு வந்து தன்னை நிரூபிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய அப்பா அவருடைய பிள்ளை அப்படின்னு ஒரு தடவை நான் வந்து டிசியை கொண்டு போய் ஸ்கூலில் காட்டினா போதும், ஒவ்வொரு தடவையும் நான் கொண்டு போய் டிசியை எடுத்து காட்டி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எபிரேயர் 9:26-28 வாசிங்க. Hebrews chapter 9, 26 onwards till 28 வாசிங்க சார். ஒரே தரம் அறிப்பதும் பின்பு நியாயத்திற்கு தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் வழியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். கவனிச்சிங்களா, 26வது வசனம் Hebrews chapter 9 verse 26, அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றையும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. அப்போ ஒரு தடவை தான், அதுக்கப்புறம் திரும்பவும் அங்கு காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, திரும்பவும் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து வந்தார், தான் தேவன் என்பதை வெளிப்படுத்தினார், தான் தேவன் என்பதை நிரூபித்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், பரலோகத்திற்கு ஏறி சென்றார். அந்த தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். அந்த தேவனை விசுவாசிக்கும் பொழுது, பின்பற்றும் பொழுது நிறைய இடைஞ்சல்கள், நிறைய தடைகள், நிறைய நமக்கு தடுமாற்றங்கள் வரும். ஆனாலும் அதிலே நாம் கவனமாய்
அதை பற்றி கொண்டு நிற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அந்த போதனையாக வேதாகமத்திலே பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 3:18 1 பீட்டர் 3:18 ஒரு தரம் பாடுபட்டார், அவ்வளவுதான். திரும்பவும் அவரை சிலுவையில் அறைய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நாம கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக நாம வந்து போராட வேண்டியது. போராடனா வந்து ஒவ்வொருத்தட்டையா பிடிச்சி சண்டை பிடிக்கிற அல்ல போராட்டம், அது அல்ல, அந்த போராட்டம் அல்ல. நம்ம வந்து கத்தியும் இதையும் எடுத்துக்கிட்டு போராடுறது அல்ல. அவர் குறிப்பாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, கத்தியை நீ என்ன பண்ணணும், உரையில் போடு அப்படிங்கிறார். இப்போ கத்தியை உரையில் போடு அப்படின்னா, எனக்கு என் கையில் ஒரு கத்தி இருக்குது, என்னுடைய கத்தி ஒரு நண்பரையோ ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியையோ காயப்படுத்துறதுக்கான கத்தி என் கையில் இருக்குது அப்படின்னா, அந்த கத்தியை நான் பயன்படுத்துவது அல்ல. ஐ ஷுட் நாட் யூஸ் த டூல். ஒருத்தரை காயப்படுத்துவதற்கு நான் அதை பயன்படுத்துவதில்லை, அதை நான் உரையில போட்டுறணும், அதை நான் அடக்கி வைத்திருக்க வேண்டியது அவசியம். அதை எப்போனாலும் எடுத்து நான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கூர்க்கா மாதிரி எடுத்து ரத்த காயத்தோட உள்ளே வைக்கிறதல்ல, அதை பத்திரமா உள்ளே வைக்க வேண்டியது தான் ஒரு கிறிஸ்துவனுடைய பொறுப்பாக இருக்கு. ஸோ போராட வேண்டியது எப்படி போராடணும் அப்படின்னா, எபேசியர் 6:14 Ephesians 6:17 ஆவியின் பட்டயத்தை, இது அந்த பட்டயம், இது தேவ வசனம். நான் ஒருத்தரோட நான் வந்து கண்டனம் பண்ணி புத்தி சொல்லணும், கண்டிக்கணும், ஒருத்தரை வந்து நான் திருத்தணும், அல்லது ஒருத்தரை வந்து நான் வந்து அவங்க போற பாதை சரியில்லை, அல்லது என்னை நானே நான் சரிப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா, என்னுடைய டூல் என்னவா இருக்கு அப்படின்னா, வசனம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நான் கையில வைத்திருக்கணும். அப்போ என்னுடைய கருத்து, எந்த கருத்தை சொன்னாலும் அந்த கருத்துக்கு அது வசனம் பேக்கப் இருக்கணும். அந்த வசனம் பேக்கப் இல்லை என்றால் எந்த கருத்தும் அங்கே எடுபடக்கூடாது, பேசுவதற்கு அங்கே இடம் இல்லை. ஒரு கிறிஸ்தவன் எப்படி போராடுகிறான், வசனத்தோடு போராடுகிறான். வசனம் இல்லாமல், ஆதாரம் இல்லாமல் ஒரு கருத்தை ஒரு மனுஷன் வைத்தால் கேட்பதற்கு தாராளமாக நம்ம கேட்க முடியும். வேர் இஸ் த பேக்கப், வேர் இஸ் த ஸ்கிரிப்சர், இந்த கருத்தை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது. அங்கே நடந்த விஷயத்தை பாருங்க, அதிகாரங்கள் 21:15 வாசிக்கலாம். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ ஒரு ஒரு வசனத்தை, தேவனுடைய வசனத்தை நாம் எடுத்து ஆதாரமாக நம்ம பேசும் பொழுது அதற்கு விரோதமாக எதிராக ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. பிகாஸ் வி ஆர் நாட் டிஸ்கஸிங், வி ஆர் நாட் டாக்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் அஸ், நாம் தேவனுடைய வார்த்தையை வைத்து தான் நம்ம பேசுகிறோம். அப்போ அந்த போராட்டம் என்பது வசனத்தினாலே, வசனத்தின் அடிப்படையிலே, வசனத்தின் மூலமாக இருக்க வேண்டும். அப்போ சிலர் பவுல் என்ன பண்ணுறாரு பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:14 சீஷர்கள் அப்போஸ்தலர்களுடைய அந்த வார்த்தையை பாருங்க. சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தது. அந்த சுகப்படுத்தப்பட்ட அந்த மனுஷன் பக்கத்துல நிக்கிறான், ஆதாரம் பக்கத்துல இருக்குது. அதனால இயேசு கிறிஸ்து தேவன், இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இயேசு கிறிஸ்து ரட்சகர் அப்படிங்கிறதை ஒருவர் பிரசங்கிக்கும் பொழுது, ஆதாரமாக சொல்லும் பொழுது மறுக்க வழி இல்லை. ஏன்னா சாட்சி பக்கத்திலே இருக்கு. இப்போ வசனம் ஆதாரமாக இருக்கும் பொழுது, சாட்சி ரெடியாக இருக்கும் பொழுது கருத்து அங்கே எதிர் பேசுவதற்கு வழி இல்லை. நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வென் யூ ஆர் ஆத்தன்டிக்கலி ப்ரொடியூசிங் த ப்ரூஃப், ஆதாரத்தோடு ஒரு காரியத்தை நீங்கள் வைக்கும் பொழுது, எத்தனை பேர் வந்தாலும், எவ்வளோ உலகம் நம்ம எதிர்த்தாலும் நமக்கு கவலை இல்லை. ஏன்னா ஆதாரம் கையில் இருக்குது. ஒரு உச்ச நீதிமன்றத்திலேயோ ஒரு நீதிமன்றத்திலேயோ ஒரு வக்கீல் வந்து வாதாடுறாருன்னா, எதை வச்சு வாதாடுறாரு, அவருக்கு இருக்கிற வாதாட திறமையினாலேயே கிடையாது. அவர் வந்து ஒரு கேஸை ரெஃபர் பண்ணுறார், இந்த ஊரில் இந்த இடத்துல இந்த வருஷத்தில் இந்த கோர்ட்டில் வந்து இப்படி ஒரு கேஸ் நடந்தது, அந்த கேஸ் நம்பர் இது, இந்த கேஸை இதுக்கு இப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க, ஆகவே
இதுக்கு ஒப்பா இருக்கிற என்னுடைய கேஸுக்கும் இதே தீர்ப்பு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நீதிபதி மறுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அது ப்ரூஃப் ஆகியிருக்கிறது. அந்த ப்ரூஃபை இவர் மாற்றி எழுதுவதா இருந்தால் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தவறு என்பதாக ஆகிவிடும். அதுதான் அந்த ஆத்தன்டிகேஷனை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:22 பார்க்கும் பொழுது சவுல் அதிகமாய் திடன் கொண்டு, Acts 9:22 சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். ஒன்றுமே பண்ண முடியலை. அங்கே உள்ள எத்தனை பேரும் அவ்வளோ பேரும் தர்க்கம் பண்ணினாலும் ஸ்தேவான் 7 பார்க்கும் பொழுது தர்க்கம் பண்ணினான் அப்படின்னு பார்க்கணும். என்னன்னா அவன் அடித்து வாதாடுறான், இதுதான் உண்மை, இதுதான் சரி. அப்போது காரணம் என்னென்னா அந்த தே ஹாவ் தட் ஃபெய்த். இது நாங்கள் நேரடியாக பார்த்தோம், நாங்கள் தொட்டதும் நாங்கள் பார்த்ததும் நாங்கள் கண்டதும் அனுபவித்ததையும் நாங்கள் சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய நான் பெத்த பிள்ளைய ஒரு பக்கத்து வீட்டுக்காரமாக வந்து இது என்னுடைய பிள்ளைன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சிரிப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம பிள்ளை நம்ம தான், நாங்கள் எங்கே போனாலும் எப்படினாலும் ஷீ கேனாட் வின் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஒரு தைரியம் நான் எடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை, இது இயேசு கிறிஸ்து கொடுத்த வார்த்தை, அப்போஸ்தலர் எனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை அப்படிங்கிற ஒரு விசுவாசம் கையில் இருந்ததுன்னா யார் உலகத்தில் வந்து எவ்வளவு பேர் தவறாக பேசினாலும் போதித்தாலும் நமக்கு தெரியும் இது கரெக்ட் அப்படிங்கிறது. அந்த ஒரு விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டியது அவசியம். பிலிப்பியர் 1:27 படிங்க. பிலிப்பியர் புஸ்தகம் 1:27 271 பிலிப்பியர் 1:27 பவுல் சொல்கிறார், நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாது இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி. 1000 பேர் எதிர்த்தாலும் உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் மாறவில்லை. யூ ஹவ் நாட் டீரெயில்டு, நீங்கள் போகிற பாதையிலேருந்து மாறவே இல்லை. நான் வந்தாலும் வராவிட்டாலும் உங்களிடத்தில் பேசினாலும் பேசாவிட்டாலும் சத்தியத்தை நான் கேட்டிருக்கிறேன், சத்தியத்தை உணர்ந்திருக்கிறேன், சத்தியத்தை புரிந்திருக்கிறேன். எவ்வளவு பேர் எவன் எந்த கும்பம் வந்தாலும் இதை விட்டு என்னால் மாற்ற முடியாது என்கிற அந்த தைரியமும் அந்த வைராக்கியமும் நமக்கு இருக்க வேண்டும். அவர் சொல்கிறார், நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினுடைய சுவிசேஷன் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாது இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். என்ன நடந்தாலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திலே ரட்சிப்பின் பாதையிலே என்னுடைய ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் டீரெயில் ஆகலை. ஐ ஹவ் நாட் டேக்கன் அ சர்வீஸ் ரோட், வேறொரு குறுக்கு பாதையை நான் எடுத்துக்கொள்ளவில்லை, சின்ன பாதையை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. குறுகலான பாதையாக இருந்தாலும் சரியான பாதையில நான் நின்று கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுல கவனமாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். இப்ப யூதா புஸ்தகத்துக்கு திரும்ப வரலாம். 3:1 என்ன சொன்னாரு, ஒரு விசை கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்புக்காக தைரியமாய் போராட வேண்டும் என்று இங்கு உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் 4 ஏனெனில் என்ன பர்பஸ், என்ன ஏன் அவசியமாய் இருக்கிறது, நம்முடைய தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. ஏன் நான் விசுவாசத்திற்காக கூட போராட வேண்டும் என்று சொல்கிறேன், ஏனென்றால் பக்தி அற்றவர்கள், தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் சைடில் பக்க வழியாய் நுழைந்து குழப்புவதற்காக வந்திருக்கிறார்கள். தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும்
மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அப்போ அதை அவர் வந்து ஹைலைட் பண்றார். ஆகவே நாம் விசுவாசத்திலே தைரியமா இருக்க வேண்டும். எப்போ நமக்கு விசுவாசத்தில் நமக்கு அந்த தைரியம் கிடைக்கும்? எப்போ அந்த விசுவாசம் நமக்கு தைரியமாக கிடைக்கும்னா, எது விசுவாசம் நமக்கு புரிந்திருந்தால் தான் நமக்கு தைரியம் கிடைக்கும். எது விசுவாசம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தாலே அன்றி நமக்கு சரியான பாதையை நாம் பற்றி கொள்ள முடியாது. இப்போ ஒரு விஷயம் கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எத்தனை பேர் நம்மை விரோதித்தாலும், எத்தனை பேர் பக்க வழியாய் நுழைந்தாலும் நாம் மாற மாட்டோம். ஒரே ஒரு உதாரணம், நான் ஏற்கனவே சொன்னது போல, நாம் பெற்றெடுத்த பிள்ளை நம் பக்கத்தில் நிற்கும் பொழுது நம்முடைய பிள்ளை தான் நமக்கு தெரிந்தால், எத்தனை பேர் வந்தாலும் நம்ம மாற மாட்டோம். ஏன்னா அது நம்முடைய பிள்ளை, நமக்கு தைரியமாக தெரியும். அந்த ஒரு விஷயம் கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தில் பக்க வழியாய் வந்தாலும், நாம் வந்து சில உதாரணங்களையும் நான் சொல்கிறேன். மற்ற பிரிவினர்களை குறித்து நான் பேசவில்லை. சிஎஸ்ஐ குறித்தோ, பெந்தகோஸ்தே குறித்தோ, ஃபுல் காஸ்பிளை குறித்தோ நான் பேசவில்லை. ஏன்னா அவங்களாம் வந்து அவர்களுக்கு தனி நிறுவனங்கள் உண்டு, அவர்களுக்கு தனி சட்டத்திட்டங்கள் உண்டு. 1947 தான் சிஎஸ்ஐ ஃபார்ம் ஆகுறது, 1953 பெண்டிகாஸ்ட் ஃபார்ம் ஆகுறது. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிறுவனங்கள் ஒவ்வொரு வருஷத்திலே அது வந்து ஃபார்ம் ஆகப்படுது. அவர்களுக்கு ஒரு தலைவர் உண்டு, அவர்களுக்கு ஒரு டீம் இருக்குது, அவர்களுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் உண்டு. வேதாமத்தோடு அவைகளையும் சேர்த்து அவர்கள் பேசுகிறதுனாலே அவர்களை குறித்து நம்ம கம்பேர் பண்ணுவது தவறு. அது அவர்களுடைய பாதை. அந்த ஒரு என்னுடைய கம்பெனியை பற்றி தான் நான் பேச முடியும், இன்னொரு கம்பெனியை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம கிறிஸ்துவின் சபையாக, கிறிஸ்துவின் சரீரத்திலே கிறிஸ்துவை தலையாக கொண்டு நாம் இருக்கும் பொழுது, இந்த பெயரிலே, கிறிஸ்துவின் சபை என்கிற பெயரிலே நம்மோடு இருக்கக்கூடிய, கைகோர்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஜனங்களுடைய அந்த பார்வையை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். சில உதாரணங்கள், கர்த்தருடைய அந்த பந்தியை வார வாரம் எடுத்துக்கொண்டாலும், ஒருவேளை கர்த்தருடைய பந்தியை, ஒருவேளை இன்னைக்கு ஆப்சண்டாக யாராக இருக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தருடைய பந்தியை மாத்திரம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொண்டு கொடுப்பாங்க, கர்த்தருடைய பந்தியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போய் கம்பெனியில் கொண்டு கொடுத்துட்டு வருவாங்க. என்னன்னா ரொம்ப அவசியம். என்னன்னா, அந்த கர்த்தருடைய பந்திக்கு மாத்திரம் இம்பார்ட்டன்ஸை கொடுப்பது. அப்போ பாடலுக்கு என்னாச்சு, ஜபத்துக்கு என்னாச்சு, செய்திக்கு என்னாச்சு, காணிக்கைக்கு என்னாச்சு? தொழுகை அப்படிங்கிறது ஐந்துமே சேர்ந்தது தான் தொழுகை. ஐந்தும் சேர்ந்தது தொழுகை, ஐந்தும் தனித்தனியாக தொழுகை. பாடல் தொழுகையாக இருக்கிறது, காணிக்கை தொழுகையாக இருக்கிறது, கர்த்தருடைய பந்தி தொழுகையாக இருக்கிறது, செய்தி தொழுகையாக இருக்கிறது, ஜபம் தொழுகையாக இருக்கிறது. அப்போ ஐந்திலையும் பங்கு பெற வேண்டும். இன்னைக்கு ஒருத்தர் வரல, இன்னைக்கு ஆப்சண்ட், அதனால கர்த்தருடைய பந்தி மாத்திரம் எங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு கொண்டு போய் கொடுக்குற ஆளுங்க இன்னமும் இருக்கிறாங்க, கிறிஸ்துவின் சபை என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள். அது தவறு. அதை நம்ம தவறுன்னு புரிஞ்சுக்கிறோமா? அங்கே தான் நம்ம விசுவாசம் அங்கு வர வேண்டியது அவசியம். இன்னொரு ஒரு டீம் இருக்கிறது. போன வருஷம் ஒரு பெரிய டிபேட்டே நடந்தது. பெரிய டிபேட்டில் ஒரு இடத்துல ஒரு நாலு ஊழியர்கள் ஒரு பக்கமும், இன்னொரு நாலு ஊழியர்கள் இன்னொரு பக்கமாக சேர்ந்து டிபேட் நடத்துகிறாங்க. என்னென்னா, ரெண்டு பேரும் கிறிஸ்துவின் சபை என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள். ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏசு கிறிஸ்து தேவன் கிடையாது, ஏசு கிறிஸ்து வந்து தேவனுடைய குமாரன் மாத்திரம்தான், அவர் வந்து தேவன் கிடையாது அப்படின்னு அவங்க பயங்கரமாக அவங்க வந்து அதை வாதாடினாங்க. அப்போ எப்படி உங்களுடைய விசுவாசம் எங்கு போனது? மிக தெளிவாக வேதாமம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தேவன் என்று தெளிவாய் வேதாமம் நமக்கு போதிக்கிறது. அப்போ இந்த கான்செப்டை புரிந்து கொள்ளாமல் விசுவாசத்துக்கு உள்ளே நாம் நுழைவது நம்மை மாற்றிவிடும். இப்போ கவனமாக அதை நாம் முழுவதுமாய் சரியாக வேதாமத்தின்படி அதை புரிந்து கொண்டு நாம் அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டால், கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தை விட்டு வலுவாமல் தைரியமாக நாம் நிற்க முடியும். இன்னொரு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் சபை அப்படின்னு சொல்லுகிறவர்கள், தங்களை ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பல பிரான்சஸை நடத்துகிறார்கள். இது ஒரு புது ட்ரெண்டாக போயிடுச்சு. காலையில் நான் 5 இந்த இடத்துல, 7 இந்த இடத்துல, 9 இந்த இடத்துல, 11 இந்த இடத்துல, நான் பயங்கர பிஸி, ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து 7-8 இடத்துல நாங்கள் வந்து ஊழியர் நடத்துகிறோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவர் தான் எல்லா இடத்துலையும் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வருவார்.
ஏன்னா இவர் தான் ஊழியக்காரர். அந்தந்த இடத்துல இருக்கிறவர்கள் உடன் ஊழியர்கள் அப்படிங்கிற ஒரு பெயரை போட்டு இவர் ஊழியக்காரராக ஏழு பிரான்ச் நடத்துகிறார் என்று சொன்னால் வேதாமத்திற்கு அதில் இடம் இல்லை. ஒரு இடத்திலே ஊழியர்கள் இருக்க வேண்டும், மூப்பர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிராந்திய சபையிலே பண்மையிலே வேதாமம் சொல்லியிருக்க, பல பிரான்ச்சுகளை துவங்கி ஒரு ஊழியர் நடத்துறதுக்கு வேதாமம் இடம் கொடுக்கவில்லை, அது தவறு. நீங்க பல இடத்துல ஊழியர் துவங்கினதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது, ஆனா அங்க வந்து உடன் ஊழியர்னு ஒருத்தர் போட்டீங்கல்ல, அவரை ஊழியராக அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னன்னா பாக்கெட்ல காசு வராது, காணிக்கு பாக்கெட்டுக்கு வந்து சேராது. ஏன்னா இவர் தான் ஊழியர், அப்ப அங்க போனோன்னா இவர் பிரசங்கம் பண்ணிட்டு காணிக்கு எடுத்து பாக்கெட்ல போட்டு வந்துடணும். அதுவா தான் இருக்கணும்னு நான் நம்புறேன், வேற என்ன அங்க இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா இன் எனி கேஸ் ஒரு ஊழியர் அப்படிங்கிறவர் ஒரு பிராந்திய சபைக்கு தான் அங்கே இருக்கிறதுக்கு இடம் கொடுக்குதே ஒழிய, பல இடங்களிலே போய் ஊழியர்கள் ஏற்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமும் சபை வளர்ந்ததுக்கு அப்புறமும் தானே போய் எல்லா இடத்துலையும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் போய் பிரசங்கம் பண்ணி அதை நடத்துவதற்கு வேதமும் இடம் கொடுக்கவில்லை. அப்போது அதுக்கு ஒரு சிஎஸ்சியிலையோ ஒரு பெந்தகோசிலையோ நீங்கள் ஒரு சினாடு மாதிரி நடத்திட்டு போயிடலாமே, அதுக்கே கிறிஸ்துவின் சபையின் பெயரை போடணும். இப்போ இதெல்லாம் பக்க வழியாக வந்த உபதேசங்கள். அந்த இன்னொரு உதாரணம் இந்த காணிக்கை விஷயம். எங்கே நடந்தாலும் காணிக்கை அங்கே தலைவருக்கு போய் சேரணும், எந்த ஊரில் நடந்தாலும் அந்த காணிக்கை அந்த ஊழியக்காரர் வந்து அவர் வீட்டுக்கு போயிடணும், அவர் தான் செலவு பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கொள்கையும் அது வேதாகமத்திலே சொல்லப்படவில்லை. அந்தந்த பிராந்திய சபைக்கு அது பயன்படுத்தப்பட வேண்டும், அந்தந்த இடத்துக்கு தேவைகளை அங்கே கொடுக்க வேண்டுமே ஒழிய இது வேற ஒரு இடத்துல கலெக்ஷனுக்கு போறதுக்காக ஒரு பிசினஸ் அல்ல கிறிஸ்துவின் சபை என்பது. ஊழியர்கள் வளர்த்தி சபை வளரும் பொழுது, எல்டர்கள் மூப்பர்கள் வளரும் பொழுது மூப்பர்களை டம்மியாக வைத்திருப்பதும் அந்த இடத்துல வேதாமம் இடம் கொடுக்கவில்லை. ஸோ இவ்வளவு ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது இதையெல்லாம் நான் மீண்டும் சொல்கிறேன், கிறிஸ்துவின் சபை என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிறவர்கள் மத்தியில் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், மற்ற டினாமினேஷனை குறித்து பேசவில்லை. அவர்கள் சபைக்குள்ளே முதலாவது அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளே சத்தியத்துக்குள்ளே வர வேண்டியது அவசியம். நமக்கு நாமே நாம் கற்றுக்கொண்டிருக்கிற காரியங்கள், விசுவாசம் எது, விசுவாசத்தை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதிலே கவனமாய் இருக்க வேண்டும். யூதா 5வது அதிகாரத்துக்கு நம்ம 5வது வசனத்துக்கு நாம் வரலாம். 5லிருந்து நான் வாசிக்கிறேன். யூதா 5வது வசனத்திலிருந்து, நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலியின் நாளை கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதோம் குமார பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்னியின் ஆக்கினை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது துரோகம் செய்யும் பொழுது ஆபத்து உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு விஷயம் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நாம் மாறினால் நமக்கு ஆபத்து உண்டு. அதைத்தான் சொல்றார், இஸ்ரவேலர்கள் வெளியே வந்தாங்க, அவர்களை தேவன் விட்டு வைத்தாரன்னா கிடையாது. தூதர்கள் தவறு செய்தார்கள், அவர்களை தேவன் விட்டு வைத்தாரா கிடையாது. எல்லாவருக்கும் அந்த இடத்துல நிந்தனை வைக்கப்பட்டிருக்கிறது. சோதோம் குமார பட்டணத்தையும் அவர் அங்கு உதாரணத்தை காண்பிக்கிறார். சோதோம் குமார மாத்திரமல்ல, அந்த நாளில் அழிக்கப்பட்டது மொத்தம் 4 பட்டணங்கள். வழக்கமா நம்ம வந்து சோதோம் குமார மாத்திரம்தான் அதிகமா பேசுவோம். அங்கே அன்னைக்கு சோதோம் குமார அத்மா செபோலிம் இந்த 4 பட்டணங்களும் அன்றைக்கு அழிக்கப்பட்டது தான். அவ்வளவு விபச்சாரத்திலே சூழ்ந்திருந்த ஒரு காரியத்தில் இருந்தது. இப்போ இஸ்ரவேல் அந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் பேசிட்டு முடிக்கிறேன். அன்னைக்கு யோசுவாவும் காலேவும் நின்னார்கள். இவங்க போய் கானான் தேசத்தை போய் வேவு பார்த்துட்டு உள்ளே வர்றாங்க. வந்துட்டு மோசேக்கு முன்னாடியும் ஆரோனுக்கு முன்னதாக ஜனங்கள் சபை கூடுகிறது. சபை கூடின பொழுது நம்ம எல்லாம் போகலாம், தேவன் நமக்கு இதை வந்து ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னா, அந்த ஊர் முழுக்க 600,000 பேரும் புருஷர்களும் இந்த 4 பேரை தவிர அல்லது இந்த 2 பேருடைய கூற்றை தவிர பாக்கி அத்தனை பேரும் எகெயின்ஸ்டாக இருந்தார்கள். அதை நான் கொஞ்சம் வேகமாக வாசிக்கிறது. அந்த சூழ்நிலையை நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணாகமம் நம்பர்ஸ் தி புக் ஆஃப் நம்பர்ஸ்
அதில் 13வது அதிகாரம் 13வது அதிகாரம் 31லிருந்து நான் வாசிக்கிறேன். எண்ணாகமும் 13வது அதிகாரம் 31 பக்கம் 186 பேஜ் நம்பர் 186 வாசிக்க வாசிக்க அதை கவனமாக நீங்கள் பாருங்கள். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலாம் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிக்கிளைகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரம்ப செய்தார்கள். ஓகே, இப்போ 14வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு, இந்த வார்த்தையை கவனிங்க, சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெஞ்சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம், வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாகிய எல்லா கூட்டத்தாருக்கும் முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேவும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்படவில்லை வேண்டியதில்லை என்றார்கள். அப்போ இந்த சூழ்நிலை நினைச்சு பாருங்க. ரெண்டே ரெண்டு பேர், யோசுவா காலேபு, இந்த பக்கம் மோசேயும் ஆரோனும், இந்த நாலு பேர் தான் நிற்கிறாங்க. முன்னாடி இருக்கிற அத்தனை இஸ்ரேவேல் ஜனங்களும் சபையார் அத்தனை பேரும், ஒருத்தர் இல்லை, ரெண்டு பேர் இல்லை, 100 பேர் இல்லை, 200 பேர் இல்லை, 600,000 புருஷர்கள் நாலு பேரை தவிர்த்து எகெயின்ஸ்டா இருக்கிறாங்க. 600,000 புருஷர்கள் எகெயின்ஸ்டா இருக்கிறாங்க, எதிராக பேசுகிறார்கள். அந்த சூழ்நிலைக்கு நடுவில் இந்த நாலு பேர் கர்த்தரை பற்றி கொண்டு நின்னார்கள்னா நீங்களும் நானும் அப்படி நிற்போமா? ஒரு 10 பேர் மாறி சொல்லிட்டாங்கனாலே, ஒருத்தர் மாற்றி சொல்லிட்டாலே நம்ம உடனே நம்மளுடைய கால்கள்லாம் ஆட ஆரம்பிச்சிருது. ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, கர்த்தர் சொன்னாரு வசனம் இப்படி இருக்கு அப்படிங்கிற வசனத்தை நாம் மறந்து மெஜாரிட்டி மற்ற ஜனங்கள் சொல்லுவதை நாம் காதுகளிலே போட ஆரம்பித்து விடுகிறோம். எத்தனை பேர் திட்டிருப்பாங்க, உனக்கு என்ன தெரியும், ஓ உனக்கு பிள்ளை இருக்கா, உனக்கு உனக்கு உன் மேலே பொண்டாட்டி மேலே உனக்கு ஆசை இருக்குதா, பொண்டாட்டி மேலே உனக்கு பிரியம் இருக்கா, அவங்கள பாதுகாக்க உனக்கு என்ன இருக்கு, நீ போயிட்டு வந்த நாங்கள் யார் பார்க்கறது, எங்களுக்கு ஊர் உலகம்லாம் இருக்கு, எங்கள் சொந்தக்காரங்க இருப்பாங்க, இவ்வளவோ விஷயங்கள் அங்கே நடந்திருக்கும். பயங்கரமாக போராடி இருப்பாங்க, நைட்டெல்லாம் புலம்பிட்டு இருந்தாங்களாம். நைட்டெல்லாம் புலம்பி அழுதவர்கள் மறுநாள் காலையில் இந்த வார்த்தையில் சொன்னது மாத்திரம் நடந்திருக்குமானா கிடையாது, இதை தாண்டி நிறைய நடந்திருக்கும். எவ்வளவோ அங்கே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும், வார்த்தைகள் மாறி மாறி பேசியிருப்பாங்க. ஆனாலும் யோசுவா காலேபு தனியாக நின்றார்கள், தைரியமாக நின்றார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் ஊர் முழுக்க உலகம் முழுக்க சொந்த பெயரிலே அவர்கள் தவறாக போதித்தாலும் நம்ம எதில் நிற்கிறோம், சத்தியத்தில் நிற்கிறோமா, அல்லது இவர் பெரியவர், இவர் வந்து நமக்கு தெரிஞ்சவர், இவங்க வந்து நம்ம பலகாலமாக நமக்கு போதிக்கிறாங்க, இவங்க வந்து அந்த இடத்துல பெரியவர் ஊழியர், இந்த இடத்துல பெரியவர் அப்படின்னு சொல்லி நம்ம சத்தியத்தை விட்டு மாறுகிறோமா? அதுதான் நமக்கு அவசியம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யூதா புஸ்தகத்துக்கு மீண்டும் வருவோம். 17வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்ட வார்த்தையை நினைவு கூறுங்கள். நமக்கு கொடுக்கப்பட்டது சத்தியம், அப்போஸ்தலர்கள் கொடுத்தார்கள், அதை நாம் பற்றி கொண்டு ஒரே ஒரு விசை, நமக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு நிற்க வேண்டும்.
ஊர் சொன்னாலும் உலகம் சொன்னாலும் அத்தனை பேர் எதிர்த்தாலும் எவ்வளவு பெரிய விஷயத்தில் எதிர்த்தாலும் வசனம் நம் கையில் இருக்கிறது, விசுவாசத்தில் நாம் நிலைத்து நிற்போம். அதற்காக நாம் போராட வேண்டும் என்று பார்க்கிறோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.